தமிழ் சினிமாவில் அக்டோபர் மாதம் செகண்ட் வீக் என்னென்ன புது படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. லியோ படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த வாரம் எந்த ஒரு பெரிய படமும் இப்போதைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை. இந்த வாரம் இப்போதைக்கு ஸ்மால் பட்ஜெட் படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. இப்போ எந்தெந்த ஸ்மால் பட்ஜெட் படம் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். குண்டான் சட்டின்ற அனிமேஷன் கார்ட்டூன் படம் இந்த வாரம் அஃபீஷியலாக அக்டோபர் 13ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. புது வேதம் என்ற தமிழ் படமும் அக்டோபர் 13ஆம் தேதி இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. சமரா இந்த படமும் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ரஹமான் பரத் நடிப்பில் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக சார்லஸ் ஜோசப்போட இயக்கத்தில் அக்டோபர் 13ஆம் தேதி இந்த படம் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பாம்பாட்டம் இந்த படமும் ஏற்கனவே நிறைய ரிலீஸ் தேதி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த வாரம் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதா புது ரிலீஸ் தேதியை அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த வாரம் இந்த 4 புது படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. குண்டான் சட்டி, புது வேதம், சமரா, பாம்பாட்டம் இந்த 4 படங்களும் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் விஷால் எஸ்ஜே சூர்யா நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி அடுத்ததாக ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படம் மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனி படம் இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 4 வாரம் கழித்து அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் எதிர்பார்க்கலாம். விஷால் எஸ்ஜே சூர்யாவோட கேரியரில் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் சாதனையை படைத்த படங்களில் இந்த படம் இடம் பிடிச்சிருக்கு. இந்த வாரம் இப்போதைக்கு இந்த படங்களெல்லாம் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.